ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ணநதி ஃபேமிலி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, டிஃபனாக கூட இது சாப்பிட்டுக்கலாங்க. இன்றைக்கி எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான், பிரெட் ஆம்லேட். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட பெரிய டம்ளர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் டிஃபன் பாக்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரெண்டு முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. டம்ளரில் நம்ம பண்ணோன்னா இந்த கடைங்கள்லாம் போடுவாங்களோ அது மாதிரியே இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி இதை நான் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா இதில் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இல்லாதவங்க மேகி இல்லைலாம் வரும்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இல்லது பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கோங்க. விஸ்க் வச்சு தான் பீட் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட ஃபோர்க் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ கல் காஞ்சிருச்சுங்க, நம்ம ஆம்லேட் போட்டுடலாம். நான் பட்டர் இன்றைக்கி சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கீ பிடிக்குன்றவங்க நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு கல் சுட்டுருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் அப்படியே ஊற்றிக்கலாங்க. தோசைக்கல்ல எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த முட்டையை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நாம் நான் சாண்ட்விச் ப்ரெட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாண்ட்விச் ப்ரெட் ரெண்டு எடுத்து இது மேலே அப்படியே வந்து வைக்கிறேங்க. உங்கள்கிட்ட மைனஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரெட்டில் வந்து மைனஸும், இன்னொரு ப்ரெட் சைடில் டொமேட்டோ சாஸும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நான் டொமேட்டோ சாஸ் தான் இன்றைக்கி என்கிட்ட இருக்குது, அதனால் ரெண்டு ப்ரெட்லேயுமே நான் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன். அது ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் தோசைக்கல்ல அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பெப்பர் வேணும்னா மேலே தூவிக்கலாங்க. அவ்வளோதான், இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக டர்ன் ஆகுது, நல்லா வெந்துருச்சு முட்டை. ரெண்டு ப்ரெஸ் இப்படி பண்ணி விட்டிங்கன்னா உள்ளேயும் வேகாத முட்டையெல்லாம் வெந்துடும், ப்ரெட்டும் நல்லா சாஃப்ட் ஆகும். இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சூடான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணநதி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும், ஈஸியாக என்னோடய வீடியோஸை பார்த்துக்கலாம் நீங்கள். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.